ప్రైజ్ ద లార్డ్, హల్లెలూయా. స్తోత్రం 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 స్తోత్రం. కర్తుడియ మిగవం పరిశుద్ధముల నామం இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் சனிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும், நம்முடைய தேவனை துதிக்கவும், நம்முடைய தேவனுக்கு நன்றிகளை செலுத்தவும். நமக்கு ஒரு புதிய நாளை பரலோகத்தின் தகப்பன் நமக்கு இலவசமாய் கொடுத்ததை நினைத்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். யாரும் அமைதியாக இருக்காதீங்க, ஸ்தோத்திரங்கள் செலுத்துங்க, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கடந்த பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. இந்த பகலில் அப்பா எங்களை இந்த பகலை காண செய்த உம்முடைய அளவில்லாத கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. சங்கீதம் 103 நாம் இப்படியே வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, அதே பிரியமானவர்களே, இந்த காலையில் தேவன் செய்த எல்லா உபகாரத்திற்கும் நாம் நன்றி செலுத்துவோம். சங்கீத நிறுத்தாமல் தாவீது சொல்கிறார், ஆமேன், அவர் உன் நோய் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஆமேன், அவருடைய நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி, ஆமேன், பரிசுத்தமாக்கினார், ஆமேன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இயேசுவின் தழும்புகளால் நமக்கு சுகத்தை கொடுத்தார். எந்த வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதன் மீது சுகத்தை கொடுத்தாரே, அதற்கு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆமேன், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபை அவ்வளவாக பெரிதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சங்கீதத்திற்காக பரிசுத்தாவினர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். பெரிய மனவில்லை, நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. இந்த நாளில் தேவன் செய்த நன்மைகளுக்காக, தேவன் நம்மை நடத்தி வந்ததை பார்த்து நினைத்து, ஆமே, நம்மை பராமரித்ததை நினைத்து, ஒரு ஒரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறதை நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆமேன். கடந்த ராத்திரி நாம் படுத்து தூங்கினதுனால தூங்கினோம், அவர் நம்மை தாங்கினதுனால, அவர் நம்மை பாதுகாத்ததுனால இந்த நாளை நாம் காணும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்தார். அதை நினைத்து நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எவ்வளவு துதித்தாலும் போதாது, ஆமேன். அதனால் நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம், கண்களை மூடுவோம், ஒரே சிந்தையோடு முழு மனதோடு நாம் தேவனை துதிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த பகல் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்து பாதுகாத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் எங்களை அற்புதமாய் நடத்தி வெற்றிகரமாய் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம். அவர் எங்கே இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் அப்பா, எந்த நேரத்தில் இதை கேட்டாலும் கர்த்தாவின் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இவளுக்கு தானம் அப்பா, இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன், ஆமேன். இவர்கள் அனுதின தேவைக்கான வாழ்க்கை தேவைக்கான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நீர், ஆமேன், உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தவர்களா, உம்முடைய ராஜ்யம் மகிமைக்காய், ஆமேன், இவர்களை நீர் பிரயோஜனப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாலகில் கர்த்தாவே, ரோகியா இருக்கிற வியாதி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இவள் சுகமாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது போல நீர் எங்கள் வியாதிகளை குணமாக்குகிறவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுகமாகட்டும். பரிபூர்ண சுகமும் சமாதானம் நிம்மதியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பண கஷ்டத்தில் கடந்து போகிறவர்கள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், பிஸ்னஸில் தோற்று போனவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். வழிகளை திறந்து கொடுங்க, சூழ்நிலைகளை அவளுக்கு ஏற்றதாக மாற்றி கொடுங்க அப்பா. நீர் அவளை தொடணுமே, அவள் தேவையை சந்திக்கணும் என்று சொபிக்கிறோம். அநேக பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கடந்து போகிறவர்களுக்காக சொபிக்கிறோம் அப்பா. இந்த பகலில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உடைய கிருபையை கடந்து வரட்டும். ஆமேன், உலகம் முழுவதுமாக உங்களுடைய வேலையை செய்கிற, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை சொபிக்கிறோம். ஆமேன், பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகிறவர்களோடு உங்களுடைய கிருபை இருக்க
இருக்கட்டும் அப்பா, அவளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ பாதுகாப்பு அவளோடு கூட இருக்கிறோம் அப்பா. உம்முடைய அவருடைய தேவைகளை சந்திங்க அப்பா. அப்பா, நீர் அவளை பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளாலும் அவர்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அம்மன் எதர்ச்சியாக கேட்டேன் என்று சொல்லாமல் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளில் மாற்றம் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுமே, உம்முடைய கிருபையால் மூடி மறைத்துக் கொள்ளணுமே, உம்முடைய பிரச்சனை அவர்களை நடத்தணுமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி 2021 பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய பைபிள் ரீடிங் போர்ஷன் ஆமேன். ஒரு வருஷத்தில் நாம் வாசிக்க வேண்டிய பிளான் ஆமேன். சங்கீதம் 9 அதிகாரம், மத்தேயு 17-18 அதிகாரம், ஆதியாகமும் 17-18. 6 மாதத்தில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் ஆதியாகமும் 42 அதிகாரம் முதல் 45 அதிகாரம் வரை வாசிக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அது அந்தந்த நாளிலே நீங்கள் வாசித்து முடித்து விடுங்க, பெண்டிங் வைக்காமல் வாசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஜனவரி 9 பிரசங்கி 5 அதிகாரம் 6 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். பரிசுத்தவர் நம்மளோடு பேசும்படியாக நாம் ஜபத்தோடு இருப்போம். ஆமேன். பிரசங்கி 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே, அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ஹல்லேலூயா. மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, நம்முடைய வாய் நம்முடைய மாம்ச பாவத்திற்காய் மாறக்கூடாது. ஆமேன். புத்தி பிசக்கினால் செய்தி நின்று தூதனுக்கு முன்பாக சொல்லாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தையினாலே தேவன் கோபப்பட்டு நம்முடைய கையின் கிரியையை அழிக்கக்கூடாது. ஆமேன். இதில் இது மூன்றும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனாலும் இதில் ஒரு காரியத்தை நாம் தேவ பரிசுத்தாவினர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. அதனுடைய அர்த்தம், தேவனுடைய தூதன் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை பரிசுத்தாவினர் இந்த வேதத்தில் நமக்கு காண்பிக்கிறார். ஆமேன். ஆமேன். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். நாம் இந்த பூமியில் தனிமையாக வாழவில்லை, நமக்கு கூட தேவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அதனால் எழுதப்பட்டிருக்கிறது, தூதனுக்கு முன்பாக சொல்லாதே என்று. அப்போ நம்முடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தவர் சொல்லுகிறார். ஆமேன். நம்முடைய சூழ்நிலைகள், நம் அநேக விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமேன். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் பலவிதமான எமோஷனல் கோபத்தின் மத்தியில், ஆமீன், சந்தோஷத்தில் துக்கத்தில் கடந்து போகிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து போகும்போது, ஆமேன், போகிறோம். ஆனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய நாவிலிருந்து நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லாமல் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதாயும் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றதாயும் நம்முடைய வார்த்தைகள் வர வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். காரணம், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்முடைய மாம்சத்துக்கு பாவமாய் மாறுகிறது. ஆமேன். நம்முடைய கூதிருக்கிற தூதனுக்கு அது சங்கடத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். புத்தி பிசைக்கினால் செய்தேன் என்று சொல்லக்கூடாது, தேவனுடைய கோபத்திற்கு அது காரணமாய் மாறுகிறது. நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை கடந்து போகும்போது உடனடியாக நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அது அதிகாரம் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய நாக்கு தேவனுடையதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நாம் அவரோடு கூட செலுவில் அறையப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நாக்கு அவருடைய நாவாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமீன். ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆமீன், நாம் கோபப்பட்டு பலவிதமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து சொல்லக்கூடாது. ஆமீன். நமக்கு தெரியும், ஏசா, ஆமீன், பசியின் கொடுமையினால, ஆமீன், அவன் என்ன செய்தான், புத்திர, ஆமீன், சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆமீன். அந்த சூழ்நிலையில் அவன் பசியை அடக்க முடியாமல், ஆமீன், பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று கொடுத்து விட்டான். அதனால் இந்த காலவேளை பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் பேசுகிறதும் நாம் சொல்லுகிறதற்கும் நாம் தாமதமாயும் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நாம் யாரிடத்தில் பேசினாலும், நம்முடைய பிள்ளைகளோடு பேசினாலும், நம்முடைய வாழ்க்கை
துணையோ பேசினாலும் மற்றவர்களோடு பேசினாலும் நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு விருப்பம் உள்ளதா இருக்கிறதா, நம்மளோட கூட இருக்கிற தேவ தூதனுக்கு அது விருப்பம் உள்ளதா இருக்கிறதா, இல்லை அது நமக்கு பாவத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து நிதானமாய் நம்முடைய வாயிலிருந்து பேச வேண்டும். ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளோடு கோபப்படும் போது நாம் பிள்ளைகளோடு கோபப்படுவோம், கோபப்படாத பெற்றோர்கள் இல்லை, ஆமீன், பிள்ளைகள் எல்லா ஏதாவது காண்பித்தால் நாம் கோபப்படுவோம், உடனடியாக நாம் நீ கெட்டு போவா, நீ நாசமாய் போவா என்று சொல்லாமல் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் பிறகு அந்த அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு அது சாபமாய் மாறாதபடி நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் நாம் பேசுகிறவளாக இருக்க வேண்டும். ஆமீன், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் பேச வேண்டும். ஆமீன், ஏதேனும் நாம் பேசும்போது உடனடியாக நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது, உடனடியாக நாம் பேசக்கூடாது, நாம் நாவை அதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, உடனடியாக நாம் தீர்மானிக்கக்கூடாது. ஏசியா தீர்மானித்தது போல ஆமீன், அந்த கூழ் எனக்கு கொடுத்தால் ஆமீன், என் சிரேஷ்ட புத்திரத்தை கொடுக்கிறேன் என்று நாம் உடனடியாக அது போல தீர்மானம் எடுக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், பிள்ளைகளோடு பேசினாலும், பக்கத்து வீட்டில் பேசினாலும் நாம் உடனடியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வெரி கேர்ஃபுல், நம்முடைய நாவிலிருந்து வருகிற ஒரு ஒரு வார்த்தைகளும் முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். அப்படியானால் உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்க வேண்டும். சிம்சோன் தவறான உறவில் போய் தெலிலாயின் மடியில் படுத்து கொண்டு இருக்கும்போது அவள் கேட்டு 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 உங்களுடைய பெலன் எங்கே இருக்கிறது கேட்டபோது அவன் அவனுடைய பெலத்தின் சீக்ரெட்டை சொல்லி கொடுத்த போது அவனுடைய பெலனை அவன் இழந்து போகிறான். ஆமீன், நாம் யாரோடு பேசுகிறோம், நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. யோசேப்பை பாருங்க, யோசேப்பு அவனுடைய சொப்பனத்தை அவனுடைய சொந்த சகோதரத்திட சொன்ன போது ஆமீன், அவர்கள் அவனை விற்று போட்டார்கள். ஆமீன், எல்லாத்துக்கும் பின்பாய் தேவனுடைய திட்டம் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய எல்லா விஷயத்தையும் எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாது, நம்முடைய எல்லா விஷயத்தையும் எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அது சொல்ல வேண்டிய சில ஆட்கள் இருக்கிறார்கள், சொல்லக்கூடாத சில ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னால் சிலர் உங்களை கேவலமாய் பேசுவார்கள், ஆமீன், உங்களை தமாஷாய் பேசுவார்கள். ஆமீன், சில இடத்துல சொன்னால் உங்களுடைய சொப்பனத்தை சொன்னால் ஆமீன், அவர்கள் உங்களுடைய சொப்பனம் நிறைவேறாதபடி உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். ஆமீன், உங்களுடைய உற்சாகத்தை அவர்கள் கெட்டு போக செய்வார்கள். ஆமீன், அதனால நாம் உடனடியாக பேசாமல் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பேச வேண்டும். அப்படி நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அனுபவிக்க உதவி செய்வார். நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பாவ நம்முடைய மாம்சத்திற்கு பாவமாய் மாறக்கூடாது. நம்முடைய கூட இருக்கிற தூதர்கள் ஆமீன் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடத்த விரும்புகிறார்கள், தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க அவர்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்க வேண்டும். திட்டத்திற்கு விரோதமாக நாம் பேசும்போது அது தேவ தூதர்களுக்கும் கோபத்தை கொண்டு வருகிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நம்முடைய கைகளின் ஆமீன் நம்முடைய கையின் கிரியைகளை அவர் அழிக்காதபடி நம்முடைய வார்த்தைகள் தேவனை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நம்மை அவர் தகர்க்க அல்ல, நம்மை கட்டி ஆமீன் நம்மை எழுப்ப அவர் அழைத்திருக்கிறார். ஆமீன், சின்ன கஷ்டம் வரும்போது, சின்ன துக்கங்கள் வரும்போது, ஏதேனும் வேதனை வரும்போது இது நடக்காது என்று நாம் சொல்லாமல் ஆமீன் பிரியமானவர்களே, 2021 உங்களுடைய நாவின் மீது ஒரு கடிவாளத்தை போட வேண்டும் என்று முதல் இந்த வருடத்தின் முதலில் நாங்கள் கேட்டது போல ஆவியானவர் நமக்கு திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரில் நாம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். ரெண்டாவது, நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது உடனடியாக யாரோது சொன்ன உடனே ஒரு தீர்மானத்தை எடுக்காமல் அதற்குள்ள தேவனுடைய திட்டம் இருக்கிறதா என்று நாம் பார்த்து ஆமீன் ஒரு எமோஷனில், ஒரு சூழ்நிலையின் மத்தியில், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில், நமக்கு இருக்கிற ஆமீன் தேவையின் மத்தியில் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய தீர்மானங்கள் ஆமீன் எடுக்கக்கூடாது. ஆமீன், கர்த்தர் இந்த வசனத்தை அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அநேகருக்கு அனுப்பி கொடுங்க, அவர்களும் அப்படி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. 2021 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயருவோம், நாம் பெருகுவோம். நாட் பை நேச்சுரல் ரிசோர்ஸ், பை சூப்பர் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஆமீன், சத்தமாக சொல்லும், நாட் பை நேச்சுரல் ரிசோர்ஸ் பட் பை சூப்பர் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஆமீன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன், காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.